ஆக்ட்ரஸ் மீனா அவர்களோட ஹஸ்பண்டான வித்யாசாகர் அவர்கள் கொரோனா பாதிப்பில் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் கேட்டோடனே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. கொரோனாவோட பாதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். ஆனால் திரும்ப இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ கொரோனாவோட டெத்துமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னுமே நிறைய பேர் ரொம்பவே கஷ்டத்தோடு ஷேர் பண்ணியிருக்காங்க. வித்யாசாகர் அவர்களுக்கு ஆல்ரெடி லங்ஸில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவர் பெங்களூரில் தங்கிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் நிறைய புறாக்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. அவருக்கு இருக்கிற அலர்ஜினால 2 லங்ஸுமே பாதிக்கப்பட்டது. ஸோ கொரோனா இன்னுமே லங்ஸ் ரொம்பவே மோசமாயிடுச்சு. பெருசா பிரீத் பண்ண முடியாத ஒரு நிலைமையிலுமே இருந்தாங்க. அண்ட் கொரோனா பாதிப்பு வந்ததுனால லங்ஸ் ரொம்பவே டேமேஜ் ஆயிட்டு ட்ரீட்மெண்ட் பலனின்றி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு நியூஸ் வெளியில வந்தது. ஆக்ட்ரஸ் மீனா அண்ட் வித்யாசாகர் அவர்களுக்கு 2009 ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்டிமேட் வெட்டிங் நடந்தது. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மத்தியில் இந்த வெட்டிங் நடந்தது. ஒரு சில வருஷங்கள் கழிச்சு நைனிகா அவர்கள் பிறந்தாங்க. ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கியூட் ஃபேமிலியா இருந்தாங்க. ஹாப்பி ஃபேமிலியா இருக்கிற இந்த சமயத்துல இப்படி ஒரு அன்டைம்லி டிமைஸ் யாருமே எதிர்பார்க்கல. பெங்களூர்ல அவங்க தங்கிட்டு இருந்த இடத்துல நிறைய புறாக்கள் இருந்ததுனால புறாக்களோட எச்சல் சுவாசத்தினால தான் அவங்க லங்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ற ஒரு நிலைமைக்கு தான் அவங்க இருந்தாங்க. ஆல்ரெடி அந்த லங்ஸ் ட்ரீட்மெண்ட்காக தான் இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு மேலேயே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற இந்த சமயத்துல கொரோனா அது இன்னுமே வேர்சன் ஆயிட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தியை கேட்டோன்னே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சினிமா ஃப்ரெட்டர்னிட்டிலேருந்து மீனா அவர்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மீனா அவர்களுக்கு அவ்வளோ தூரம் ஸ்ட்ரென்த் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் முக்கியமாக நைனிகா அவர்கள் அவ்வளோ தூரம் அப்பாவோட அட்டாச்சாக இருப்பாங்க. அவங்க எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைனிகாக்குமே நிறைய பேர் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டோலன்ஸ் மெசேஜை ஷேர் பண்ணுறாங்க.